பூமிக்கு அடியில் இருக்கும் எரிபொருட்களை தோண்டினால் உலகம் தாங்காது விஞ்ஞானிகள் எச்சரிக்கை அறுபது சதவீதம் அளவிலான எண்ணெய் எரிவாயுவும் தொண்ணூறு சதவீதம் அளவிலான நிலக்கரியும் பூமிக்கு அடியிலே இருந்ததால் கிடைக்கிறது பூமி வெப்பமாததை இது கட்டுப்படுகிறது என விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றனர் உலகின் எரிபொருள் தேவை மற்றும் விநியோகத்தை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது வருங்காலத்தில் பூமிக்கு அடியில் இருந்து கிடைக்கும் எரிபொருள்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு முன்பு கணித்ததை விட குறைவாகவே இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் கூறியிருக்கின்றனர் உலகம் முழுவதும் எடுக்கப்படும் எரிபொருள்களின் அளவு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உச்சத்தை எட்டி பின்னர் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு படிப்படியாக குறைக்கப்படும் என மூன்று சதவீதம் என்ற அடிப்படையில் குறைக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறார்கள் ஆனால் அது அப்படி நடக்கவில்லை கோவிட் பெருந்தொற்றுள் காரணமாக எரிபொருட்கள் தோண்டி எடுப்பது குறைக்கப்பட்டிருந்தாலும் மீண்டும் அது நிலைக்கு திரும்பிக் கொண்டிருப்பதாக எரிபொருட்கள் தொடர்பான ஆய்வில் ஈடுபட்டிருக்கும் பேராசிரியரான ஸ்டீவ் பை தெரிவித்திருக்கிறார் இதுபோன்ற செய்திகளை உடன்புடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நன்றி